ஹாய், வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி உங்களுக்கு முட்டை மசால் பண்ணி காட்டுறேன். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், சாம்பார் குழம்பு, ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். வாங்க, ஈஸியாக நமக்கு பொரியல் இல்லை எதுவும் இல்லைனா கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்றலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 பூண்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். வெங்காயம், 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கட்டும், கூடவே கருவேப்பிலை 1 கொத்து அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அது சேர்த்துடலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், முட்டையை வந்து எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சம் 2 மினிட்ஸ் இப்படியே வச்சுட்டு அப்புறமா திருப்பி கொடுக்கலாம். மேலே வந்து லைட்டாக பெப்பர் போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா திருப்பி கொடுத்துடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி கொடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு அதுவும் 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செஞ்சுருங்க. சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.